வணக்கம் அன்பின் அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சர்வ வசியம் செய்யக்கூடிய வசிய திலகமை செய்முறையும் அதற்குண்டான மூல மந்திரத்தை பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக காணவிருக்கிறோம். ஆகவே இந்த பதிவினை பார்க்கும் அன்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உடனே இந்த பெல் பட்டனும் சேர்த்து அழைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். அதாவது சர்வ வசியங்களும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை தான் இந்த பதிவில் நாம் காணவிருக்கிறோம். இதற்கு முக்கியமாக தேவையானது காராம் பசு என்று சொல்லக்கூடிய கருமை நிற பசு. அதாவது நாட்டு பசுக்களிலே மிகவும் உயர்வான ஒரு பசுவானது காராம் பசு. அதாவது முற்றிலும் கருமை நிறமாக இருக்கக்கூடியது. அதாவது கால் நகங்கள் உட்பட தன்னுடைய நாக்கு கூட கருப்பாக இருக்கும். ஆக முழுமையாக கருமை நிறத்தில் இருக்கக்கூடியது காராம் பசு என்று குறிப்பிடுகிறோம். இது சித்தர்களை பொறுத்தவரை எல்லா வசிய வேலைகளுக்கும் இந்த காராம் பசுவினுடைய பால், அதனுடைய நெய் போன்றவற்றை பயன்படுத்துவதற்காகவே நமக்கு கூறியிருக்கிறார்கள். ஏனெனில் அந்த காராம் பசு தான் மிகவும் வசீகரத்தன்மை உடையது. ஏனெனில் இந்த காராம் பசுவினுடைய பாலைத்தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காகவும், அந்த சிவபெருமானுக்காக நெய் தயிர் போன்ற விஷயங்களை அந்த காராம் பசுவின் பாலினில்தான் எடுத்து செய்வது வழக்கம் தொன்று தொட்டு. ஆனால் நாளடைவில் அது அரிதாகி இன்று எங்கேயோ ஓரிரண்டு மட்டும் காணப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த காராம் பசுவினுடைய நெய்யை எடுத்து கொள்ளுங்கள். அந்த நெய்யை எடுத்து ஒரு அகலில் விட்டு தாமரை தண்டு திரி, அதாவது வெண்தாமரையோ அல்லது செந்தாமரையோ, அதனுடைய தண்டை எடுத்துக்கொண்டு அந்த திரியாக அந்த நெய்யில் இட்டு அதை ஏற்ற வேண்டும். அது ஏற்றிய பிறகு அந்த சுடரில் வரக்கூடிய அந்த மையை தேவாங்கின் மண்டையோட்டில் பிடிக்க வேண்டும். அதாவது தேவாங்கின் மண்டையோட்டை மேலே வைத்து கீழே அந்த விளக்கு வைத்து விட்டால் அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய அந்த சுடரானது அந்த மண்டை ஓட்டில் படியும். ஆக தற்போது தேவாங்கு என்பது அரிதாக்கிவிட்டது. ஏனெனில் நம்மளுடைய பெரும்பாலும் இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் செய்யக்கூடிய பெரும்பாலானோர் அந்த தேவாங்கு என்ற இனத்தையே அழித்து விட்டார்கள். ஏனெனில் அந்த தேவாங்கனுடைய பிச்சு, அதனுடைய தோல் அனைத்தும் மாந்திரிக வேலைக்கு பயன்பட்டது. குறிப்பாக இந்த குட்டிச்சாத்தான் வசியத்திற்காகவே அதை எடுத்து அதை முற்றிலும் அழித்து விட்டார்கள். தற்போது அது கிடைப்பதே அரிது. ஆகவே அந்த மண்டை ஓடு என்பது கிடைக்காது. ஆகவே கடலில் கிடைக்கக்கூடிய கிளிஞ்சல், மிகப்பெரிய ஒரு கிளிஞ்சலை எடுத்து அந்த கிளிஞ்சலின் உள்ளே அந்த திரியினுடைய அந்த சுடற்படும்படி வைத்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மையை எடுத்து ஒரு வெள்ளிச்சிமிழில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அதை வைத்து கொண்டு அதை புத்துத்தேன், அதாவது புற்றுத்தேன், அதாவது புற்றுகளில் இருக்கக்கூடிய தேன், அந்த தேனை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தேனை எடுத்து இந்த மையை அந்த தேனில் குழைத்து நெற்றியில் திலகமாக நாம் தீட்டிக்கொள்ள வேண்டும். ஆக இந்த மையை இந்த தேனில் தீட்டுவதற்கு முன்பாக இந்த மையைக்கு சர்வஜன வசீகர மந்திரத்தை நாம் பிரயோகப்படுத்த வேண்டும். அந்த மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஆம் ஜய ஜய சீக்கிரம் வாவா, அவ்வும் உவ்வும் வசிய வசிய கணபதி சிவாகா என்று இந்த மந்திரத்தை 100,000 உரு ஏற்றிய பிறகே நாம் இதை பயன்படுத்த வேண்டும். 100,000 உரு ஏற்றிய பிறகு புத்து தேனில் குழைத்து நெற்றியில் திலகமாக தீட்டிச் சென்றால் சகல ஜனங்களும் நமக்கு வசியமாவதுடன் ஸ்திரீ வசியம் முதற்கொண்டு அஷ்ட வசியங்களும் நமக்கு வசியமாகும். ஆகவே இதற்கு ஒரு முறை மிக மிக முக்கியம். ஆகவே இந்த மந்திரத்தை 100,000 உரு கண்டிப்பாக கூறி சித்தி செய்த பிறகே இந்த மையினுடைய அந்த திலக வேலை செய்யும். ஆகவே மன உறுதியோடு மன சிந்தனையை ஒன்று திரட்டி ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். ஓம் ஆம் ஜய ஜய சீக்கிரம் வாவா, அவ்வும் உவ்வும் வசிய வசிய கணபதி சிவாகா என்று இந்த மந்திரத்தை அடிமுடி நடுவாய் மனதை ஓரிடத்தில் நிறுத்தி சித்த சுத்தனாக இருந்து கொண்டு இந்த மந்திரத்தை தினமும் காலை மாலை 1,008 உரு வீதம் 48 நாட்கள் 100,000 உரு ஏற்றினால் மட்டுமே இந்த மை உயிர் பெற்று சர்வ ஜனங்களையும் வசீகரிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஆகவே நீங்கள் இதை செய்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், அழக வளமுடன்.